உடலில் சேறு பூசி வினோத முறையில் நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே ஏழைக்காத்தாள் அம்மன் கோவில் மது எடுப்பு நடைபெற்ற நிலையில் பக்தர்கள் வினோதமான முறையில் உடலில் சேறு பூசி தங்களது நேர்த்திக்கடனை செலுத்தினர் சிவகங்கையை அடுத்துள்ளது தமராக்கி குமாரப்பட்டி கிராமங்களுக்கு பாத்தியப்பட்ட ஏழைக்காத்தாள் அம்மன் கோவில் மிகவும் பிரசித்தி பெற்ற கோவிலாகும் இங்கு ஆண்டுதோறும் கார்த்திகை மாதம் மது எடுப்பு திருவிழா நடைபெறுவது வழக்கம் இத்திருவிழாவானது ஒரு மாத காலம் நடைபெறும் இந்த நிலையில் இந்த ஆண்டு கடந்த நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி காப்பு கட்டுதல் திருவிழா துவங்கியது தினம்தோறும் அம்மன் போல் ஏழு சிறுமிகள் அலங்கரித்த கோவில் மண்டபத்தில் காட்சி தருவார்கள் அதனைத் தொடர்ந்து பதினைந்தாம் நாளான நேற்று ஐயனார் கோவிலுக்கு சுமார் முப்பதுக்கும் மேற்பட்ட மண்ணால் செய்யப்பட்ட குதிரைகளை புரவியாக எடுத்து பக்தர்கள் தங்களது நேர்த்திக் கடனை செலுத்தினார்கள் அடுத்த நிகழ்வாக பதினாறாம் நாளான இன்று ஏழை காத்தால் அம்மனுக்கு மது எடுத்து செல்லும் வழிநடுக பக்தர்கள் நேர்த்திக்கடனாக ஆட்டுக்கிடாய்களை பலி கொடுத்து செல்கின்றனர் இத்திருவிழாவில் சிறப்பாக ஏராளமான ஆண்கள் தங்கள் உடம்பில் சேர்களை பூசிக்கொண்டு நேர்த்திக்கடன் செலுத்துவதும் வழக்கமாக உள்ளது முன்காலத்தில் தோல் நோயினை போக்குவதற்கு இதுபோன்று உடம்பில் சகதி பூசி வந்து உள்ளனர் அது மட்டுமல்லாமல் கூட்டத்தை கட்டுப்படுத்தவும் இவர்களை பயன்படுத்துகின்றனர் விவசாயிகள் புரட்டாசி மாதத்தில் விவசாய பணிகளை முடித்து கார்த்திகை மாதம் முழுவதும் திருவிழா கொண்டாடி மகிழ்கின்ற சிறப்பும் இப்பகுதியில் ஆண்டுதோறும் நிகழ்ந்து வருகிறது இத்திருவிழாவின் இறுதி நிகழ்ச்சியானது வருகிற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி முடிவடைகிறது பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றும் வண்ணம் நூதன முறையில் உடல் முழுவதும் சேறுகள் பூசி வேடமணிந்து தங்களது நேர்த்திக்கடனை செலுத்துவது திருவிழாவின் சிறப்பாகும் இக்கோவில் திருவிழாவில் தமராக்கி குமாரப்பட்டி கண்டாங்கிப்பட்டி கள்ளங்குளம் ஆலங்குளம் உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று வழிபாடு செய்தனர் சிவகங்கை செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க சிவகங்கை நியூஸ் பண்ணுங்க